இந்த தெருவில் இருக்க ஒரு ரோடு இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு, இது வந்து ஒரு தனியால் போட்டது அப்படின்னா நம்ப முடியுமா? அந்த ரோடு போடுறதுக்கு ஒரு 10.5 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. அந்த 10.5 லட்சம் ரூபாயும் அவரே செலவு பண்ணியிருக்காரு. காசு போனா போகுது, என்னுடைய கிராமத்துக்கு நான் செய்யறேன், இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சம்பாதிச்சுக்கோ. நான் வந்து நல்ல நிலைமையில இருக்கேன், HCL டெக்னாலஜியில சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், அதனால சம்பாதிக்கிறேன். சரி போதும், எப்படியும் 1 வருஷமோ 2 வருஷமோ கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் வந்துடும், சரி நம்ம கிராமத்துக்காக செலவு பண்ணுமே அப்படின்னு ஒரு நிம்மதி எப்பவுமே இருக்கு எனக்கு. ஏன் நான் போட்டேன்னா பார்த்தீங்கன்னா, என் கண்ணு எதிர்க்க 2 குழந்தைங்க அந்த டேர்னிங்கில், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய டேர்னிங் இருக்கு, அது அந்த மண்ணில் சறுக்கி விழுந்துட்டாங்க, அதாவது அந்த சகதியில் சறுக்கி விழுந்து அந்த குழந்தைங்களாம் அடிபட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால சரி நான் அதை போட்டு முடிச்சிடலாம், அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பிறந்த கிராமத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சிடணும். பொதுவாக வந்து ஒரு ரோடோ அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டோ பார்த்தோம் அப்படின்னா அதில் கூட கல்வெட்டில் இது வந்து இந்த எம்பியோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இல்லை இந்த எம்எல்ஏயோட நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த கவுன்சிலர் நிதியிலிருந்து கட்டப்பட்டது, இந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு தான் பார்த்தீங்க. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட பேர் போட்டிருக்கு, இது தனி இண்டிவிஜுவல், அவர் வந்து சொந்த நிதியில் இந்த ரோடை வந்து போட்டிருக்காரு. உங்களுக்கு இந்த தாட் ஓகே, வீட்டில் தெரு போடுறோம் 10 லட்சம் ரூபா சும்மா இல்லை வீட்டில், அவங்க கண்டி யார் வீடாக இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து நீ சொசைட்டிக்கு போறியா. ஆமாம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க நான் வந்து வீட்டில் சொல்லவே இல்லை, ஏன்னா வந்து இதுமாரி சொன்னால் வந்து பாலிட்டிக்கல் சைடு நிறைய ப்ராப்ளம் வரும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மிரட்டல் விடுவாங்க. அதனால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொன்னதான், நான் ஒரு கான்ட்ராக்டர் பேஸில் தான் போடுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி தான் போட்டேன். அதுக்கே அவங்க விடலை, அதுக்கப்புறம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுது, கோவப்பட்டாங்க, இது பண்ணாங்க, அப்புறம் அவங்களே சமாதானம் ஆகிட்டாங்க. எல்லாருமே வந்து பாராட்டுறப்ப போகிறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. போகணும்போது தான் தெரிஞ்சுது, அதுக்கு முன்னெல்லாம் கவர்மெண்ட் தான் இதை போடுறது பழுது நினச்சிருந்தேன். அப்புறம் சந்திர கூட வந்துருந்து பார்த்துருக்கும் போது தான் கேள்விப்பட்டேன், யார் போகிறான்னா அப்புறம் சந்திர போடுறாப்பிலன்னு சொன்னாங்க. அப்படியா, பரவாயில்ல, நம்ம ரோடாச்சும் போடுற ரொம்ப நல்லது நல்லது நினச்சிருந்தேன். நான் இந்த ரோடு செலவு போடுறதுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 லட்சம், அது பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் செலவுக்காக நான் சேர்த்து வச்சிருந்தது. அது வந்து சரி வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருக்கே, இதை நான் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி நான் அந்த பணத்தை வந்து ரோடுக்காக செலவு பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேரேஜ் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் பண்ணோம், இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோடு இப்போ நல்லா இருக்குது, கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் பேக் வந்து போட்ட சிமெண்ட் ரோடு, அதுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி சுத்தமாக மழை பெஞ்சாலும் சரி லைட்டாக மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப மோசமாக இருந்தது. அதை சரி நம்ம இதை சரி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பிடிஓ ஆஃபீஸ் போய் கேட்டேன். ஓகே, அங்கே போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு ஃபண்டு இல்லை, கொஞ்சம் நாள் ஃபண்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு போயிட்டு கேட்டேன், 2021 கேட்டேன், இன்னும் அது வந்து அலோகேட் ஆகும் ஃபண்டு, அந்த நியூ பார்ட்டி வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இடைக்கால பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேட்டேன், அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க. சரி ஃபைனலாக வந்து நானே வந்து என்னுடைய சொந்த காசில் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க நீங்கள் கலெக்டர் பர்மிஷன் வாங்கணும், நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷன் வச்சு தான் போட முடியும், நீங்களாக எடுத்தவங்க ஒருத்தன எதுவும் போட முடியாது, அதனால் நீங்கள் வந்து ஒரு கலெக்டர் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னாங்க. ஏன் சார், நான் என்னுடைய சொந்த காசில் போகிறதுக்கு நானே இன்ஜினியர் கூட அலோகேட் பண்ணுறோம், நீங்கள் கொடுக்குற எஸ்டிமேஷனோட நான் அதோட நல்லா சூப்பராக நான் போட்டு நல்ல குவான்டிட்டியோட போட்டு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை அதெல்லாம் போட முடியாது, பர்மிஷனும் தர முடியாது, நீங்கள் வந்து கலெக்டர் நீங்கள் கேட்டுங்க, அவர் கொடுத்தாருனா நாங்கள் வந்து எஸ்டிமேஷன் போட்டு தரோம் அப்படின்னு சொன்னாங்க.